எங்களுக்கு வலியுறுத்தக்கூடிய முக்கியமான ஒரு செய்திகளில் உண்டு எல்லா விஷயங்களிலும் நாங்கள் நிலை தவறி போகாமல் இருப்பதற்காக ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கையை கையாளுமாறு இஸ்லாம் சொல்கிறது இந்த விஷயங்களை அதாவது நாம் அதாவது அலசுவதற்கு முன்னால் ஒரு இயல்பை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதன் எப்பொழுது வந்து ஓரளவு நடுநிலையான வாழ்க்கையோடு வாழ்கிறான் தெரியுமா ஓரளவு அவனுக்கு இருக்கிற டைமில் மட்டும்தான் எல்லாமே ஓரளவு எது இருக்குதோ அந்த டைமில் மட்டும்தான் எல்லாத்துலேயும் அவன் நல்லதாக இருப்பான் நடுநிலையாக இருப்பான் எப்படி இன்றைக்கு அவனுக்கு கஷ்டம் இல்லை இன்றைக்கு அவனுக்கு கஷ்டம் கிடையாது காலை சாப்பாடு பகல் சாப்பாடு இரவு சாப்பாடு உணவு அவனுக்கு கிடச்சிரும் அதுபோல் அன்றன்க்குள்ள செலவுகளில் மிச்சம் அவன் எந்த விதமான சிரமமும் இல்லை ஒரு வீடு இருக்குது என்ன சாதாரணமான ஒரு வாழ்க்கை சாதாரணமான வருமானம் இப்படி உள்ளவர்களை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் சாதாரண வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருப்பார்கள் அவர்களுக்கு எல்லாமே ஒரு இயலுமான ஒரு நிலையில் என்ன செய்யும் இருக்கும் அல்லாஹுத்தாலா சோதிக்க நினச்சிட்டான்னு சொன்னால் இரண்டில் ஒன்று நடக்கும் ஒன்று கூட்டி விட்டுருவான் கிடைக்கக்கூடிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய எல்லாம் அதிகரிக்க செஞ்சிருவான் அதிகரிக்க செஞ்சால் அவருடைய நிலை அவர் உண்மையில் ஈமான்ல எப்படி இருந்தார் என்ன மாதிரியான மனோ நிலையில் இருந்தார் இவைகள்லாம் அவருக்கு என்ன செஞ்சிடும் அவருக்கே அல்லாஹூத்தாலா புரிய வைப்பான் குறைச்சிட்டான்வைங்களே அந்த படியிலேந்து அல்லாஹூத்தாலா குறைத்தாலும் அவருடைய அந்த அதாவது உண்மையான இஹ்லாஸ் என்ன செஞ்சிடும் புரியும் இந்த மாதிரியான நிலை தான் ஒரு சாதாரண வாழ்க்கை வறுமையான வாழ்வு வசதியான வாழ்வு இது வசதி பொருளாதாரத்தில் மட்டுமல்ல ஆரோக்கியத்தில் கூட எடுக்கலாம் நம்ம சாதாரணமான வாழ்க்கை நோயுடைய வாழ்க்கை அதிக ஆரோக்கியம் அதிக தெம்போடு வாழ்கிற வாழ்க்கை இப்படி எல்லா விஷயத்திலும் சாதாரணமாக இருக்கக்கூடிய நிலை பதவியுடைய நிலை பதவி இல்லாமல் மக்கள்கிட்ட மரியாதை இல்லாமல் வாழக்கூடிய நிலை இப்படி எல்லா நிலையிலும் மனிதனுடைய அதாவது மனோநிலையை இறைவன் என்ன செய்கிறான்

நான் சொல்லக்கூடிய உதாரணங்கள் வந்து எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் எல்லாருக்கும் பொருந்தும் மனிதனுக்கான இந்த நிலைகள் என்ன செய்யுது ஒவ்வொரு இருக்குது ஒவ்வொரு நிலைக்கு ஏற்ப மனிதன் என்ன செய்வான் மாறிக்கண்டே இருப்பான் உதாரணம் இதனால தான் சொல்லுவார்கள் அதிக சந்தோஷத்துலேயே முடிவெடுக்கக்கூடாது அதிக கஷ்டத்துலேயே முடிவெடுக்கக்கூடாது ஆக சந்தோஷத்தில் ஒருத்த முடிவெடுத்தானுவீங்களே அவன் வந்து நல்ல தர்ம உணர்வுள்ளவனாய்ந்தால் ஒரு கோடியில் எழுபத்தஞ்சு லட்சத்தை கொடுத்துருவான் கொடுத்துட்டு அடுத்த நாள் அவன் வர்ற வேதனைக்குது ஏ இருந்த ஆர்வத்தில் கொடுத்துட்டேன்னு என்னது இன்றைக்கு அவன் என்ன செய்வான் வேதனை பட்டுக்கன்றிப்பான் இதை விட ஒரு பத்து லட்சம் கொடுத்துருவது நல்லது அப்படியா இல்லையா அதிக கஷ்டத்தில் இருப்பானே அந்த டைமில் சில பேச்சுக்கள் சில முடிவுகள் எடுப்பான் அந்த முடிவுகள் ஒரு நாளும் அவனுக்கு செயல்படுத்த முடியாது கொஞ்சம் வசதியை கொடுத்தறால அந்த முடிவு என்ன செஞ்சிடும் மாறிடும் இதனால தான் அந்த மாதிரியான வாக்குகளை என்னது இஸ்லாம் வந்து கவனமாக இருக்க சொல்லுது இந்த மாதிரியான வாக்குகளில் நம்ம கவனமாக இருக்கணும் எப்பொழுதும் சோதனைகள் என்ற நேரத்தில் ஒருவன் முடிவெடுப்பதும் சந்தோஷமான நேரத்தில் முடிவெடுப்பதும் எல்லாமே என்ன செய்யும் ஒரு சரியான ஒரு நிலையாக இருக்காது நடுநிலையான லைஃப் போயிட்டு போயிட்ருக்க முடிவெடுக்கிறது தான் பொருத்தமான ஒரு அம்சமாக இருக்கும் இப்போ நம்ம மனித வாழ்க்கை என்பது இப்படி பல அம்சங்களோடு சம்மந்தப்பட்டிருக்கிறது உண்மையிலேயே சிறந்த திறமையானவர்களை உருவாக்குவது சந்தேகம் இல்லாமல் கஷ்டமான சூழ்நிலை தான் சிறந்த திறமையானவர்களை உருவாக்குவது சந்தேகமே இல்லாமல் எந்த சூழ்நிலை கஷ்டமான சூழ்நிலையை தான் ஒரு சிறந்த மனிதர்கள் தலைவர்கள் நல்ல வழிகாட்டிகள் உருவாகிறாங்க எந்த இடத்துல பெரும்பாலுமா பெரும்பாலும் ஒரு மனிதனுடைய கஷ்டமான சோதனையான சூழ்நிலைகளை தாண்டி வார ஒரு மனிதன் தான் இந்த சமுதாயத்தில் ஒரு பெரிய ஒரு இடத்துக்கு என்ன செய்வான் அதாவது சாதனை படைக்கக்கூடிய இடத்துக்கு பெரும்பாலும் வரும் பெரும்பாலும் அந்த மாதிரி இல்லாத நேரத்தில் பெரும்பாலும் அவர்களிடத்தில் சாதனைகள் குறைவாக இருக்கும் அதே நேரம் ஒரு வார்த்தை ஒரு அறிஞருடைய வார்த்தை கஷ்டமான சூழ்நிலைகள் கஷ்டமான சூழ்நிலைகள் நல்ல வசதியான சிறந்த ஒரு சூழலை உருவாக்குகிறது கஷ்டமான சூழ்நிலை நல்ல வசதியான சிறந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்குகிறது அப்படின்னா என்ன கஷ்டமான ஒரு நிலையில் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வாழ்கிற நேரத்தில் அந்த கஷ்டம் என்ன வேண்டாம் அந்த கஷ்டத்தில் வாழ்கிற என்ன செய்ய வேண்டாம் சிறந்த ஒரு நடுநிலையான ஒரு வாழ்க்கையை என்ன செஞ்சுருவான் வசதியான ஒரு வாழ்க்கையை உருவாக்குவான் வசதியா அதுக்கு பிறகு வார வசதியான சூழ்நிலை ஆடம்பரமான சோம்பேறிகளை என்ன செய்கிறது உருவாக்கும் அந்த ஆடம்பரமான சோம்பேறித்தனமான நிலை கஷ்டமான சூழ்நிலை என்ன செய்யும் உருவாக்கும் இதுதான் வரலாறு இதுதான் வரலாறுடைய சுழற்சின்னு அவர் என்ன செய்கிறார் சொல்கிறார் உண்மையிலே நம்ம பார்க்குறோம் பெரும்பாலும் இங்குள்ள மக்களில் அதிகமானவர்கள் ஏதோ சிரமப்பட்டு கஷ்டப்பட்டு கரகானனு மட்டும் தான் கடலை தாண்டி வந்திருப்போம் கரகானுன்றது தான் கடலுக்குள்ளே வரது கரகானனு பண்ணிட்டு கடலை தாண்டி என்ன செஞ்சிருப்போம் வந்திருப்போம் வந்து உழைச்சி கஷ்டப்பட்டு நாம் பட்ட கஷ்டம் எல்லாருடைய பழமொழி என்ன நான் பட்ட கஷ்டம் என்ற பிள்ளைகள் யாரும் படக்கூடாது அவனுக்கு கஷ்டத்தையே காட்டாமல் உருவாக்கிறது உருவாக்கினா நீங்கள் என்ன தான் சொல்லுவா அப்போ என்ன கஷ்டப்பட்டார் தெரியுமா நான் அதெல்லாம் சொல்லி எல்லாம் சரி வராதெல்லாம் அதெல்லாம் சொல்லி சரி வராது நீங்கள் அவன் என்ன செய்யலை காணலை காணக்கூடாதுன்னு நீங்கள் நினைச்சிட்டீங்க காணக்கூடாதுன்னு நினச்சிட்டீங்க அவன் கேட்டால் வாங்கி கொடுக்குறது அவன் சொன்னால் வாங்கி கொடுக்குறது அவன் என்ன இப்படியே நம்ம பழக்கிட்டதுனால அவர் வசதியானவனாக உருவாகிறான் வசதியான சூழ்நிலையில் உருவாகிறவன் அவன் என்ன செய்வான்டா சோம் சோம்பேறித்தனமான ஒரு சமுதாயத்தை அவன் உருவாக்க அவன் அப்படி இருக்க மாட்டா அடுத்த ஜென்ரேஷன் அவன் உருவாக்குற ஜென்ரேஷன் எப்படி இருக்கும் தெரியுமா இந்த மாதிரி ஒரு ஜென்ரேஷனாக இருக்கும் அதுக்கு பிறகு அவன் என்ன செய்வான் எந்த விஷயத்துலையும் கவனமிட்டு ஒரு பொதுபோக்காக இருக்கிற நேரத்தில் அடுத்தது என்ன செய்யும் லூஸ் ஆகினா கஷ்டமான ஒரு சூழ்நிலை என்ன செய்யும் உருவாகும் இது வரலாற்றுலேயும் பார்க்கிறோம் பல நூற்றாண்டுகளுடைய மாற்றங்கள்லையும் இது என்ன செய்கிறோம் பார்க்குற எல்லா விஷயங்களும் இதை தான் நம்ம என்ன செய்கிறோம் பார்க்குறோம் இப்போ இந்த அதாவது இயல்பை சொல்கிறதாக இருந்தால் இது ஒரு என்னது ஒரு 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 மனப்பாங்கு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான ஒரு சூழ்நிலை தான் இது இந்த சூழ்நிலையை இஸ்லாம் என்ன செய்கிறது என்று சொன்னால் அழகான முறையில் பல வழிகாட்டல்களை எங்களுக்கு என்ன செய்திருக்கிறது இதில் தந்திருக்கிறது இது வந்து இயல்பாக மனித வாழ்க்கையில் நடக்கக்கூடிய விஷயங்கள் என்பதனால இஸ்லாம் வந்து பல விஷயங்களை இதில் தந்திருக்குது அதில் பிரதானமாக இஸ்லாம் எங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு செய்தி தான் நாம் எது என்ன விஷயங்கள் பேசுகிற நேரத்துலேயும் சம்மந்தப்படுற ஒரு செய்தி தான் கபா கதிர் சம்பந்தமான சரியான நம்பிக்கை எங்களுக்கு பிரதானமாக இஸ்லாம் சொல்லக்கூடிய நம்பிக்கை என்னென்னு சொன்னால் கபா கதிர் இது சம்பந்தமாக எங்களோட உள்ளங்களில் இருக்க வேண்டிய ஆழமான நம்பிக்கை நம்ம எல்லோரும் கதா கதிரை நம்பி இருக்கிறோம் தான் ஆனால் கதா கதிரை நம்ம நம்பினதுக்கும் சகாபாக்கள் நம்பினதுக்கும் நபிமார்கள் நம்பினதுக்கும் இடையில் பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது பெரிய டிஃப்ரெண்ட் இருக்குது கதிர் பற்றிய நம்பிக்கை பிரதானமாக இஸ்லாம் எங்களுக்கு என்ன செய்கிறது வலியுறுத்துகிறது கதாக்கதிரை இஸ்லாம் எதற்காக வலியுறுத்துறது என்று சொன்னால் நடக்க போகிற விஷயங்களுக்கு அதிகமாக இஸ்லாம் கதா கதாக்கதிரை என்ன செய்யலை பேசல கதிர் இருக்குது நடக்க போகிற விஷயங்களும் கதா கதாக்கதிரில் என்ன செஞ்சாச்சு எழுதப்பட்டாச்சு அதில் உள்ளது தான் என்ன செய்யும் நடக்கும் ஆனால் இஸ்லாம் கதாக்கதிரை பற்றி பேச சொல்கிற இடம் எது நடந்த விஷயங்களுக்கு நடந்த விஷயங்களிலெல்லாம் ஒரு மீன் என்ன செய்யணும் என்று சொன்னால் உடனே தூக்கி போட வேண்டிய இடம் அது கதா தான் ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் கலா கதிரில் தூக்கி போட்டு நான் என்னதான் திட்டமிட்டு இருந்தாலும் என்னதான் பிளான் பண்ணியிருந்தாலும் என்னதான் ஆய்வு செய்திருந்தாலும் இதை மாற்றி இருக்க முடியாது இதை சேஞ்ச் பண்ணி இருக்க முடியாது இது மாறி இருக்காது இது கதா கதிரில் எழுதப்பட்ட ஒரு விஷயம் அப்படி என்று சொல்லி அல்லாஹூத்தாலா சொல்ல வைக்கிற இந்த அடிப்படையை நம்ம குர்வானே ஹதீஸ்லேயும் பல இடங்கள் என்ன செய்கிறோம் பார்க்கிறோம் அல்லாஹு தலா சொல்கிறா லி கைலா த சௌ அலா மா ஃபா தக்கும் வலா தஃப்ராஹு பிமா ஆ அதாவது நீங்கள் கடந்த விஷயங்களுக்கு கவலைப்படாமல் இருப்பதற்காகவும் உங்களுக்கு தந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காகவும் வந்ததை வச்சு அதாவது கஷ்டங்களை தாங்கிறது மட்டுமல்ல வந்ததில் பெருமை அடிக்காமல் இருப்பதற்காக உங்களோட முயற்சியுடைய பங்கு கொஞ்சம் தான் நீங்கள் இந்த முயற்சியை எடுக்காட்டி கூட சில பொழுது என்ன செஞ்சிருக்கீங்க இது உங்களுக்கு கிடைத்திருக்கலாம் என்கிறதற்காக அல்லாஹு தலைவ சொல்லி காட்டுறான் அப்போ பிரதானமாக நான் இது கதா கதர் பற்றி விரிவாங்க பேசல நம்ம நிறைய படிச்சுக்கிறோம் கதா கதர் என்பது இஸ்லாமிய சமுதாயத்தில் அதாவது நாங்கள் மனதில் பதிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சோதனைகள் நமக்கு கஷ்டமான சூழ்நிலைகள் இந்த மாதிரி நேரங்களில் ஒரு முக் நடுநிலை தவறாமல் இருக்குது நான் சொன்ன இடம் எது நடுநிலையாக வாழ்கிற நேரத்தில் நடுநிலை தவறாமல் இருக்கல அவள் பெரும்பாலும் தான் பிரிப்பீங்க கஷ்டமான சூழ்நிலைகள் வார நேரங்களில் நம்ம நடுநிலை தவறாமல் இருப்பதற்கு மிக பிரதானமான இடமும் வசதியான சூழ்நிலைகளில் எங்கள் மனம் பெருமையில் தளராமல் இருப்பதற்கு மிக சரியான இடமும் எது கவா கதிர் அதற்கான அடி அடித்தளங்களில் உண்டு என்னென்னா கவா கதிர் அல்லாஹூ அபுல் ஆலமின் நாடிய ஒன்று தான் எங்களுக்கு என்ன செய்யும் நடக்கும் குல் லைசீபனா இல்லாம கதபல்லாஹுலா நவியே சொல்லுங்கள் அல்லாஹ் எங்களுக்கு எழுதியதை தவிர வேறு எதுவும் என்ன செய்யாது எங்களுக்கு நடக்காது அப்படி என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹூத்தாலா என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான் இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் எவ்வளவு பதிந்திருக்கு இந்த நம்பிக்கை எங்களிடத்தில் எவ்வளோ பதிந்திருக்கிறது இது நம்ம அலச வேண்டிய விஷயம் நீங்கள் இதை அதாவது ஒரு நோட்டை அவங்களோட மனதில் பதிஞ்சிக்கோங்க கதா கதிர் பற்றிய அறிவு எங்கள்கிட்ட எவ்வளோ இருக்குது கதா கதிர் பற்றிய அறிவு கலா கதிரை நம்ம விளங்கி வச்சுக்கிறோமா கதா கதிர் என்ற அக்கைதாவை சரியாக புரிந்திருக்கிறோமா அக்கீதாவுடைய பாடத்தில் நம்ம கடைசியாக ஈமானுடைய கடைசி அப்செக்டாக எதை சொல்லுவோம் ஹைஹி ஓ ஷர் ரிஹி கதருடைய ஹைரும் ஷர்ரும் கதிரில் இருந்தால் என்ன செய்யுது அல்லாஹு தால நிர்ணயித்தபடி தான் நடக்குது என்ற எங்கள் நம்பிக்கை எவ்வளோ இருக்குது கதாக்கதிரையை பத்தி நம்ம என்னெல்லாம் விளங்கி வச்சுக்கிறோம் கதா கதிரை நாம எங்கெல்லாம் என்ன செய்யலாம் உபயோகப்படுத்தலாம் என்பதை பற்றிய அறிவு இடத்துல என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் என்பதை பற்றிய அறிவு இடத்துல இருக்க வேண்டும் குரான் கதாக்கதருடைய விஷயங்களை மிக சிறந்த முறையில் என்ன செய்யுது கையாளுது ஒரே ஒரு விஷயத்தை சொல்லிட்டு நான் அடுத்த இதுக்கு வரேன் உகது யுத்தத்தில் முந்நூறு பேர் ஒதுங்கினாங்க முந்நூறு பேர் இடையில் ஒதுங்கினாங்க வகதி யுத்தத்தில் தோல்வி உதி யுத்தத்தில் நபித்தோழர்களுக்கு என்ன அந்த யுத்தம் தோல்வி நபித்தோழர்கள் தோல்வி அடையலை வெற்றியோ தோல்வியோ அல்லாஹால் எடைது நடக்குது ஆனால் உலகம் பார்வையில் ஒரு யுத்தம் என்ற அடிப்படையில் அது என்ன தோல்வி தோல்வி அடைஞ்சி வந்த உடனேயே இந்த இடையில் ஒதுங்கி வந்தாங்களே அவங்களுக்கு அது ப்ளஸ் ஆகிட்டு அவங்களுக்கு என்ன செஞ்சுட்டு ப்ளஸ்ஸாக போயிட்டு உதாரணமாக ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒருத்தர் போகிற நேரத்தில் ஒருத்தர் தடுக்கிறார் உங்களே நீங்கள் போகாதீங்க இப்போ சரி வராதுன்னு சொல்லி போனவர் ஏதோ ஆபத்தில் நடந்துட்டுருவீங்களே நான் எத்தனை முறை சொன்னேன்னு சொல்லிடுவாங்க ஏ தெரிஞ்சுதான் நாங்கள் போகல என்றுவாங்க தெரிஞ்சுதான் நம்ம போகலேன்ருவாங்க ஆனால் நீங்கள் போனது ஒரு நல்ல விஷயமாக இருக்கும் இந்த பா ஏற்கனவே நல்ல விஷயத்துக்கு போயணும் நீங்கள் பாதிப்பும் அடைஞ்சு வார நேரத்தில் அது என்ன செய்யும் அவருக்கு ஒரு ப்ளஸ் ஆக இந்த பேசுகிற நபருக்கு ப்ளஸ் ஆகாம இது மாதிரி அமைஞ்சிட்டு அவங்க என்ன சொன்னாங்கன்னு சொன்னால் இவர்கள் எங்களோடு இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள் எங்களோடு இருந்திருந்தால் இறந்திருக்க மாட்டாங்க நாங்கள் வந்த மாதிரி அவர்களும் வந்திருந்தால் இறந்திருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொன்னாங்க நிறைய பேர் கொல்லப்பட்டாச்சு ரசூர் சொல்லாலும் நிறைய எல்லாம் உட்பட பலர் முசபின் பல நபித்தோடு கொல்லப்பட்ட யுத்தம் எங்களோடு இருந்திருந்தால் என்ன செஞ்சிருக்கலாம் இந்த மாதிரி எல்லாம் நடந்திருக்காது அப்படின்ட்டு ஒரு வார்த்தை சொன்னான் முனாஃபிக்கர்கள் ஆனால் அவர்கள் நயவஞ்சகர்கள் முனாஃபிக்கள் தான் அதை பேசுகிறாங்கன்றது தெரியுது பதில் சொல்லிக்கலாம் அல்லாஹூத்தால் அவர் பதில் சொன்னான் நபியை சொல்லுங்கள் அப்படி என்றால் ஃபத்ர உல் மரணத்தை உங்களை விட்டும் தடுத்து கொள்ளுங்கள் அப்படி என்றால் நீங்கள் சொல்கிறது உண்மையாக இருந்தால் நீங்கள் மவுத்தாகாமல் இருங்க அப்படின்னு நல்லா வசனம் இறக்கினான் இந்த வ சின்ன ஒரு பதில் தான் இது நீங்கள் நல்லா யோசிச்சீங்கன்னு சொன்னால் உண்மையான ஒரு மீன் கதிரை புரிந்து ஒருத்தருக்கு அது அவசரமாக வழங்கும் அல்லாஹ் மகுத்தால இதில் என்ன சொல்ல வருகிறான் அப்படி என்று சொன்னால் இப்போ இவர்கள் உகதியுத்தத்துக்கு வராமல் இருந்ததுக்கான காரணம் உண்மையிலேயே பயந்து ஓடினது தான் உண்மையிலேயே பயந்து ஓடின இந்த குரூப்போட போகிறோமே அவங்க மூவாயிரம் நாலாயிரம் பேர் வந்திருக்கிறாங்களே நம்ம தான் நோக்கம் ஆனால் அது சான்ஸாக சூழல் அமைஞ்சிட்டு நல்லவர்களுக்கு எதிரான சூழல் என்ன செஞ்சுட்டு அமைஞ்சிட்டு அப்போ அதை அல்லாவுத்தல எதில் எதில் நீங்கள் தாங்கணும் கதிரில் போட்டு என்ன செய்யுங்க தாங்குங்கன்றான் அது எப்படி சொல்கிறான்னா இவர்களுடைய வார்த்தைக்கு அப்படின்றால் நீங்கள் மௌத்தை தடுத்து கொள்ளுங்கள் அப்படின்றான் ஏ ஏனென்றால் நாங்கள் நீங்கள் எங்களோடு இருந்திருக்க மௌத்தாயிக்க மாட்டீங்கன்றது மூலம் ஒரு மெசேஜ் சொல்கிறாங்க என்ன மெசேஜ் நாங்கள் அங்கே மவுத்து வரும் தெரிஞ்சு தான் அங்கே நம்ம போகாமல் இருந்தோம் மவுத்து வரும் மட்டும் தான் போகாமல் இருந்தோம் அப்படின்னு அர்த்தம் என்ன இவங்களுக்கு மௌத்து எங்கே வரும் மட்டும் தெரியுது யாருக்கு இந்த முந்நூறு பேருக்கும் மௌத்து எங்கே வரும் மட்டும் தெரியுது அல்லாவுடைய ஆன்சர் என்னென்னா நீங்க மௌத்தை தடுத்துக்கோங்க உங்களுக்கு தான் தெரியுது எங்கே வருதுன்னு உங்களுக்கு எங்கே மவுத்து வரும் மட்டும் தெரியும் மௌத்தை நீங்கள் உங்களை விட்டு முடிஞ்சா என்ன செய்யுங்க தடுத்துக்கங்கன்றான் அப்படின்னு அர்த்தம் என்ன உண்மையிலேயே இவர்களுக்கு ஒரு இடத்துல மரணம் இருக்கிறது தெரியும் மரணம் இருக்குமண்டா முதல் விஷயம் அவங்களுக்கு என்ன தெரியும் இந்த இடத்துல ம அதாவது இவங்க என்ன தெரியாமல் போகும் இந்த இடத்துல மரணம் இருக்கிற விஷயம் எல்லாம் என்ன செஞ்சுருவான் மறைச்சிடுவான் இந்த இடத்துல மரணம் இருக்கிற விஷயங்களை எல்லாம் உத்தரவு மறைச்சிடுவான் நம்ம பார்க்குறோம் அது இயல்பாகவே பார்க்குறோம் எல்லாம் ரெடி ஆகி முடிஞ்சு வீடு கட்டி எல்லாம் முடிஞ்சு இங்கிருந்து போகிறாங்க ஏர்போர்ட்டில் மரணம் வீட்டுக்கு போய் இறங்கினோடனே மரணம் வீட்டை பார்க்க முந்தி மரணம் நடக்குதா இல்லையா நான் போனால் மரணம்னு தெரிஞ்சால் யாராக போவாங்களா போக மாட்டாங்க அல்லாஹு தாலா சொல்றான் முடிஞ்சா மரணத்தை நீங்க என்ன செய்யுங்க தடுத்துக்கங்கன்னு சொல்றான் அது நபித்தோழர்களுக்கு அல்லாஹு அதுக்கு பின்னால சொல்றான் அந்த நேரத்தில் தான் சொல்றான் நீங்கள் கோட்டை கொத்தலங்களுக்குள் இருந்தாலும் மரணம் உங்களை வந்து அடையும் அது மாத்திரமல்ல உங்கள் நீங்கள் படு நீங்க உங்களுக்கு மரணம் எழுதப்பட்டிருந்தால் உங்களுடைய படுக்கைகளை வந்து மரணம் என்ன செஞ்சிருக்கும் அடைஞ்சிருக்கும் உங்களை அந்த இடத்துல இந்த மரணம் என்ன செய்திருக்கும் எடுப்பி இருக்கும் நீங்க மௌத்தாக கூடாது நல்லா எழுதிட்டான் நீங்கள் கூடாதுன்னு எழுதினதுனால அந்த மக்கள்லேருந்து உங்களை பிரித்து எடுத்தால நீங்கள் உதவக்கூடாது நீங்களவா உனக்கு சகாதத்து கிடைக்கக்கூடாது உனக்கு சகாதத்து கிடைக்கக்கூடாதுன்றதை பிரித்ததை அவங்க வேறு மாதிரி என்ன செஞ்சாங்க பேசினார்கள் எனவே மிக முக்கியமான ஒரு பகுதி என்னன்னு சொன்னால் கதா கதிரில் எங்களுக்கு வர வேண்டிய பிரதானமான நம்பிக்கை அது அதனால் நம்ம எப்பயும் என்ன புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சோதனைகள் பிரச்சனைகள் என்று வார நேரத்தில் நமக்கு தமக்கு தெரிஞ்ச ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா அங்கலாய்க்கிறது தான் அங்கலாய்க்கிறது பழியை மற்றவண்ட தலையில் போடுறது இவன் தான் காரணம்னு நினைக்கிறது எதையாவது அதாவது நல்லவர்கள் மேலே கடிஞ்சு உறவுக்காரர்கள் மேலே பாயிறது தராதவனை திட்டுறது இதுதான் நம்மளோட விஷயம் அரசாங்கத்தை கவிழ்த்துறது இது நமக்குள்ள முழுமையான சிந்தனைகள் என்னென்னு சொன்னால் நமக்கு வார கஷ்டத்தில் மற்ற மற்றவர்களை பற்றி பேசுவதும் விமர்சனங்கள் செய்வதும் அவன் தான் காரணம் என்று ஆனால் இவர் எதுக்கும் காரணம் இல்லை யார் இவரால் எவருக்கும் கஷ்டமில்லை ஆனால் இவருக்கு தான் எல்லாராலேயும் என்ன கஷ்டம் என்கின்ற ஒரு நிலையை என்ன செய்வது ஏற்படுத்திக் கொள்ள அதன் மூலம் என்னத்தை தீர்த்துக்கள் தெரியுமா மனசுல வார அந்த வெஞ்சம் கவலை அந்த வேதனைகளை தீர்த்துக்கள் இதுதான் நடக்குது ஆனால் நாங்கள் என்ன சொல்லணும் இஸ்லாம் சொல்றதுன்னா ஏதாவது ஒன்றை ஏதாவது ஒன்று நடந்து விட்டால் என்ன சொல்லணும் அல்லாஹ் இதை நிர்ணயிச்சிருக்கிறான் அவன் நாடியதை அவன் செய்யக்கூடியவர் அதான் நடந்தது அவன் நாடியதை அவன் செய்யக்கூடியவர்